சத்யா இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கா. என்ன இது? ஏதாவது உளறாதீங்கம்மா. சொல்லுதுடா, இத பார். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத. இந்த வீட்டுல தயவு செஞ்சு இந்த போட்டோவை வைக்காத. நான் சொன்னதை மீறி நீ எத்தனை போட்டோ வச்சாலும் அது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு உடைப்பேன். உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? என் நிலைமை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த போட்டோ வச்சதுக்கு காரணமே வேற. அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. டேய், என்னடா காரணம்? அவ செத்து போயிட்டான்னு கேஸ் ஆரம்பிச்சு 10-15 நாளுக்கு மேல கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. உனக்கு என்னடா பொண்டாட்டி மேல புதுசா பாசம்? என்னைக்குமே இல்லாத அக்கறை வந்திருக்கு. நடிக்காத அர்ஜுன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பெத்த பிள்ளைங்களோட லட்சணம் என்னன்னு பெத்தவங்களுக்கு தான் தெரியும். மா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு இப்ப பிரச்சனையே சத்யாதான். மா, சத்யாதான் வந்து மாலை போட சொன்னா, அதனாலதான் நான் பண்ணேன். நீ என்னடா சொல்ற? இவ்ளோ நேரம் என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டு இப்ப நீ தான்டா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, எனக்கு இருக்கிற ஒரே புள்ளையும் இப்படி ஆவறானே. ஐயோ அம்மா, எனக்கு வேற பிரச்சனை இருக்குமா? இங்க பார், இந்த போட்டோ கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருக்கட்டும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டேய் அர்ஜுன், அதத்தாண்டா நானும் சொல்றேன், எனக்கும் வேற பிரச்சனை இருக்குடா. இந்த போட்டோ இங்க இருக்க கூடாதுடா, ப்ளீஸ்டா. நான் சொல்றத கேளு. சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த அர்ஜுன் அவனோட ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்து சத்யா தான் இந்த போட்டோவை இங்க வைக்க சொன்னான்னு சொல்றான். ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆமா அத்தை, உண்மையை சொல்லணும்னா இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பைத்தியம் பிடிக்கும். வாழ்க்கையில என்ன அவமானம் படக்கூடாதோ அது எல்லாம் நான் பட்டுட்டேன். நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு என்னோட கௌரிய பிரிஞ்சு கல்யாணம் பண்ணி வந்ததுதான். இப்படி அணு அணுவா நான் சாகுறத விட நான் கும்பிடுற மாசனி அம்மா ஒரேடியா இப்பவே உயிர் எடுத்துக்கோ. செலவுல கூட நான் யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்? சத்யாக்காவ என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைச்ச. ஆனா நான் போய் அவங்களை கொலை பண்ணிட்டேன்னு என் மேல பழி போட்டாங்க. அதுதான் என்னால தாங்கவே முடியல. ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இத பத்தியே யோசிக்காம கௌரியோட எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் கௌரிய தனியா தவிக்க விட்டு நான் இங்க தனியா செத்துக்கிட்டு இருக்க. அண்ணே, நம்ம ஊர்ல இருந்து வந்து 4 நாள் ஆச்சுன்னு இங்க ஏதோ சுத்திட்டு இருக்கோம், ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுன்னு
என் துர்காவையும் பார்க்க முடியல. துர்காவை பார்க்க ஏதாவது வழி இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குதுன்ன. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. முதல்ல துர்காவை ரிலீஸ் ஆக்க ஒரு நல்ல வக்கீல பாக்கணும். நமக்கு இந்த நேரத்துல உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே சின்ராசன்ன. ஆமா கௌரிமா, நமக்கு யாருன்னு தெரியாம நம்ம யார போய் பார்க்க முடியும்? என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு ஒண்ணுமே தெரியல. சில நேரங்கள்ல நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்மள படிச்சவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை, நான் முழுசா நம்பக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா அது என் மாசாணி அம்மா மட்டும்தான். என் மாசாணி அம்மா கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாங்க. அம்மா கருணை காட்டினா மட்டும்தான் நம்ம துர்காவை நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அவ உதவி இல்லாம எதுவுமே நடக்காது. என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு. அந்த அம்மனோட அருளால எழுந்து போன சக்தி மீண்டும் எனக்கு கிடைச்சிருந்தா என் துர்காவை நான் எப்பவும் வெளியே கொண்டு வந்திருப்பேன். இப்போ எதுவுமே பண்ண முடியாம என் துர்காவையும் காப்பாத்த முடியாம இப்படி உட்கார்ந்து ஒரு சராசரி மனுஷி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். கௌரிமா, ஒரு விஷயத்தை என்னைக்குமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுத்தாலும் கண்டுக்க மாட்டாரு, கடைசியில கை விட்டுருவாரு. ஆனா நல்லவங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்து அடுத்தது அவங்க வாழ்க்கையில பெருசா நல்லது நடக்க போகுதுன்றதுக்காக தான். என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கஷ்டம் என்னன்னு தெரியாம வளர்ந்தவனா, அதுக்கு காரணம் என் சித்தி துர்கா மட்டும்தான். எனக்காக அவ வாழ்க்கையே தியாகம் பண்ணா, அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு நானும் நடத்தி வச்சேன். ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே தலைகீழா இருக்கு. நானே என் துர்காவோட இந்த நிலைமைக்கு காரணம் ஆயிட்டேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நீங்க ஏன் கௌரிமா அப்படி நினைக்கிறீங்க? நீங்க துர்காவோட மனசுக்கு என்ன பிடிச்சதோ அததானே நீங்க பண்ணீங்க. உங்க துர்கா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே நீங்க எல்லாத்தையுமே பண்ணீங்க. நீங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு என்ன நடக்குதுன்ற உண்மையே தெரியும். அதனால நீங்க எதை நினைச்சும் குற்ற உணர்ச்சியோட எல்லாம் வருத்தப்படாதீங்க. நம்ம துர்காவை முதல்ல வெளியே கொண்டு வரணும், அதை நாம எப்படியும் கொண்டு வந்துருவோம். இப்ப நம்ம முதல்ல அதுக்கான வேலையை பார்க்கலாம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, நான் போய் பக்கத்துல ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கல. எனக்கு முழுக்க முழுக்க துர்காவோட நினைப்பு மட்டும்தான் இருக்கு. என் துர்காவை வெளியே கூட்டிட்டு வந்து என் துர்காவோட கையால ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் என் வயிறும் என் மனசும் நிறையும். சின்ராசன்ன, நீங்க இப்படி சொல்றதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்களும் சாப்பிடாம இருந்தா அதுவும் எனக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடும். ஐயோ, நானும் கௌரிமா, நான் போய் சாப்பிட்டே வந்துடுறேன். ஐயா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பொண்ணு என்னை விட்டு என்னைக்கு போனாலோ அன்னைக்கே என் வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஒவ்வொரு நாளும் எப்பவுமே என் பொண்ணோட நினைப்பாவே இருக்கு. ஐயா, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம சௌமியா பாப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த டாக்டரோட கதி இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அவளுக்கு என்னடா குறைச்சல், அவ நல்ல நிம்மதியா தான் இருப்பா, புரியுதா? அப்படிலாம் இல்லைங்க ஐயா, அந்த அம்மா இப்ப உயிரோட இல்லை.
என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? அட ஆமாங்க ஐயா, அந்த பொம்பளை யாரோ போட்டு தள்ளிட்டாங்களா? லோக்கல் சேனல்ஸ் அப்புறம் நியூஸ் பேப்பர் இது எல்லாத்துலயுமே அந்த பொம்பளையோட நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஆண்டவா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒன்னுக்கு ரெண்டு தடவை நான் அன்பா சொல்லி பார்த்தேன், மிரட்டையும் பார்த்தேன், கடைசியா என் நிலைமைய எடுத்து சொல்லியும் பத்து நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு முன்னாடி காதும் காதும் வச்ச மாதிரி என் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறத அபார்ட் பண்ணிருங்கன்னு எவ்வளவு தூரம் கெஞ்சியும் நீதி நேர்மன்னு ரொம்ப சீன் போட்டா, அந்த டாக்டர் சீன் போட்டதோட நிப்பாட்டிருக்கணும். நான் ரகசியமா போய் அவகிட்ட கேட்ட உதவிய இந்த ஊர் அறிய எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி என் பொண்ணோட மானத்தை சந்து சிரிக்க வச்சிட்டான். அந்த அவமானத்தை தாங்க முடியாம என் பொண்ணு தற்கொலை பண்ணி துடி துடிச்சு இறந்து போயிட்டா. என் பொண்ணோட சாபமும் என்னோட கோபமும் சேர்ந்தனால மட்டும்தான் அவளுக்கு இன்னைக்கு அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நம்ம பாப்பா எப்படி அவமானம் தாங்க முடியாம துடி துடிச்சு செத்தாங்க? அந்த பாவம் அவங்கள சும்மா விடாதுல்ல, அதனாலதான் அந்த பொம்பளைக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கு. சரி சரி விடு, இந்த மேட்டர பத்தி வேற யாருக்கிட்டயும் பேசாத. இந்த சந்தோஷத்தை எதுக்கு நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்? டேய், எதை நான் சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். எதை யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சிரிட்டுடு தரங்கய்யா. எதுக்காக இவர் இப்படி பேசுறாரு? இவர் சொல்றத பார்த்தா ஏதோ ஒன்னு இடிக்குது. அந்த பொம்பளை இறந்ததுக்கும் இவர் வந்து பேசுறதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நான் தான் உமால பயங்கரமா கோவப்படணும். நீங்க இப்படி பேசுறத பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு கோபமா வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் அர்ஜுன். இப்ப நான் யாருன்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்லங்க, சத்தியமா நீங்க யாருன்னு தெரியல. ஒருவேளை போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது செத்து போன சத்யாவோட ஆவியா இருக்குமோ? அதுதான் என்னோட கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுவேன்னு சொல்லுதோ. ஹலோ சத்யா, நீ செத்து போனதுக்கு அப்புறம் இப்படி ஆவியா வந்து என்ன பயமுறுத்தாத. இங்க பாரு, எனக்கு உண்மையாவே பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. வாய மூட அர்ஜுன். 24 மணி நேரமும் அந்த சத்யா நினைப்பில தான் இருப்பியா? உண்மையிலே யார் பேசுறதுன்னு உனக்கு தெரியலையா? ஆஷா தான் பேசுறேன். ஏய், நீ எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ண?
உன்னால தான் என் ஒய்ஃப் பிறந்து போயிட்டான். தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசாத ஆஷா, போட வை. இங்க பாரு அர்ஜுன், இதுதான் என்னோட கடைசி போன் கால். இதுக்கப்புறம் நான் உனக்கு போன் பண்ணி டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும். முதல்ல நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. நான் இப்ப அர்ஜென்ட்டா உன்னை மீட் பண்ணனும். இனிமே நம்ம மீட் பண்ணவே வேண்டாம். அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது ஆஷா. என்னது மீட் பண்ண வேண்டாமா? பழகுற வரைக்கும் பழகிட்டு இப்ப என்ன கழட்டி விட பாக்குறியா? நீயும் நானும் மியூச்சுவலா தான் பழகணும். அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் நீ எமோஷனலா பிளாக்மெயில் பண்ற? இங்க பாரு அர்ஜுன், என் கோபத்தை கிளப்பாத. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். இங்க பார், நீ சொல்றப்பல ஓ இஷ்டத்துக்கு அங்க இங்கலாம் கிளம்பி வர முடியாது. இப்ப எதுக்கு என்ன சும்மா கிளம்பி வா கிளம்பி வா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ மட்டும் கிளம்பி வரலன்னு வை, உன் பொண்டாட்டி எப்படி செத்து போனாலோ அதே மாதிரி நானும் தூக்குல தொங்கிடுவேன். தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடி உன் பேரை எழுதி வச்சுட்டு செத்துருவேன். அதுக்கப்புறம் நீ ஜெயில தான் கழி திங்கணும். ஆஷா ஆஷா, இங்க பார் இங்க பார், இப்போதைக்கு நீ அவசரப்படாத ஆஷா. நான் வரேன். என்ன ஏன் தான் இப்படி பண்ணி தொலைக்கிறியோ? நான் வரேன் நான் வரேன். என்ன பண்றது அர்ஜுன், உன்கிட்ட அன்பா சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறியே. நான் பிளாக்மெயில் பண்ணாதான் நீ வருவேன்றப்போ நான் என்ன பண்ண முடியும்? லொகேஷன் ஷேர் பண்ணிட்டேன், கிளம்பி வா. இவ கூட பழகுறது வெளியே தெரிஞ்சா சத்தியம் நாம தான் கொண்டு எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆஷாவால என் நிம்மதியே போயிடுச்சு. முதல்ல இந்த ஆஷாக்கு ஒரு முடிவு கட்டணும். கடவுளே. அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு? உங்க முகமே சரியில்லையே. சத்யாக்கா இறந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ஆளே மாறிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா அது என்னன்னுதான் நீங்க ஓப்பனா என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல வீணா. நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சா நடக்கிறது எல்லாமே வேற ஒன்னா இருக்கு. அந்த துர்காவை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். அது முடியலன்னா அந்த துர்காவை சாகடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா சம்பந்தமே இல்லாம சத்யா எப்படி இறந்து போனாங்கிறது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்க. ஒரு விஷயத்த கவனிச்சியா, சத்யா இறந்திருந்தப்போ முகம் செதஞ்சு இருந்துச்சு. ஆனா அது சத்யா தான் இப்ப வரைக்கும் 100% நமக்கு உறுதியா தெரியல. அந்த துர்கா தான் இந்த கொலைய பண்ணாங்கிறதும் இன்னும் உறுதியாகல. இதுல போதா குறைக்கி அந்த அகோரி சொன்னதும் அப்பப்ப கண்ணு முன்னாடி வேற வந்து போகுது. என்னத்த சொல்றீங்க? அகோரி சொன்ன எந்த விஷயம் இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது? ஒரு தடவை கழுத்துல கட்டின தாலிக்கு வீரியம் கம்மி, ஆனா மறுமுறை ஏறின தாலிக்கு அதோட வீரிய சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இனிமே உங்க குடும்பம் அழியறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்க குடும்பத்தை காவு வாங்க வந்த யமனே அந்த துர்கா தான். நான் சொன்னது எதையுமே நீங்க பண்ணலனா அடுத்தடுத்து உங்க குடும்பத்துல ஒவ்வொரு உயிரா பலியாயிட்டே இருக்கும்னு சொன்னாரு. அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள நம்ம போய் பார்த்தப்போ இறந்து போனது சத்யாதான்னு எல்லாரும் சொன்னாலும் முகம் முழுசா செதஞ்சு போய் கிடந்ததுனால இப்ப வரைக்கும் எந்த ஒரு முடிவும் ஸ்ட்ராங்கா எடுக்க முடியல. ஆமா அத்த, நீங்க சொல்றதும் சரிதான். முகம் செதஞ்சிருந்ததுனால அது சத்யாக்கா தான்னு எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணது துர்கா தான்னு இது வரைக்கும் ஆதாரத்தோட கன்ஃபார்ம் ஆகாததுனால அந்த துர்காவை எப்படியாவது நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வரதுக்கு அந்த கௌரி எல்லா வேலையும் பாப்பா. ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெருசாதான் ஆரம்பிக்குது, ஆனா முடியும் போது எல்லாமே அந்த துர்காக்கும் கௌரிக்கும் சாதகமாவே முடிஞ்சிருது. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இத்தனை நாளா அந்த துர்காவை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்த பெரியவரும் சின்னவரும் இப்ப கம்ப்ளீட்டா அந்த துர்காக்கு அகைன்ஸ்டா மாறி இருக்காங்க. அது ஒண்ணு மட்டும் நினைச்சு நம்ம திருப்தி ஆயிக்க வேண்டியதுதான். சரி வாங்க அத்த, நம்ம சாமி கும்பிட போலாம். அத்த அங்க பாருங்க. Thank you.
பாத்தீங்களாத்த இந்த கன்றாவிய ரெண்டும் இங்கதான் உட்கார்ந்து இருக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வந்தப்ப நான் வெளியே போன துரத்துனதுனால ரெண்டும் அதுங்க கிராமத்துக்கு போயிருக்கோன்னு பார்த்தா அந்த துர்காவை எப்படியாவது காப்பாத்தணும்னு இந்த கோயிலுக்கு வந்து ஹால்ட் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்களா இதுங்க ரெண்டுத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐரே சொல்லுங்க, இந்த பொண்ணு ஏன் இங்க இருக்கு? கூட அந்த ஆளு ஏன் இங்க இருக்கான்? இவங்களுக்கு கோயில் என்ன வேலை? பாவமா, அந்த பாப்பாவோட அம்மா ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க போல. அதனால கோவில்ல நிறைய பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாமி, அவ பொய் சொல்லி நல்லா ஏமாத்திருக்கா. அவளுக்கு உண்மையிலேயே அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. இப்படிதான் ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் வரக்கூடிய பக்தர்களோட பணத்தையும் அப்புறமா கோயில்ல உண்டியல்ல இருக்கிற பணத்தையும் திருடிட்டு போற திருட்டு கும்பல் சாமி இது. இவங்கள போய் நம்ம கோயில்ல நீங்க தங்க வச்சிருக்கீங்க? இல்லம்மா, நீங்க வேற யாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தைய சொல்றீங்க. இந்த பொண்ணு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் பக்தி மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு பின்னாடி வேற எந்த சூழ்ச்சியோ திருட்டுத்தனமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாளைக்கு கூட பிடாரி அம்மனுக்கு ஒரு சிறப்பு பூஜை இருக்கு. அத அந்த பொண்ணு தான் பண்ண போகுது. கூடவே நேர்த்தி கடனும் வச்சிருக்கு. அப்படியா? சரிங்க சாமி. பாத்தீங்களா இந்த வேலையெல்லாம் நடக்குதா இங்க? சத்யாக்கா நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு மொத்த குடும்பமும் சோகத்துல மூழ்கிருக்கோம். ஆனா அந்த கேஸ்ல மாட்டிருக்கிற துர்காவை வெளியே கொண்டு வரதுக்காக இது இங்கேயே சுத்திட்டு இருக்கு. பாத்தீங்களா?